வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம சேனலுக்கு. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்துக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபேமிலி டூர், பாத்ரூம் டூர், எல்லா டூரும் போகிறாங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபைட் டூர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போவே எனக்கு சத்தம் கேட்குது, எங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன சண்டை போட்டுட்ருக்காங்க, எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத லைவாக உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ சத்தம் போடாமல் எல்லாரும் அமைதியாக பாருங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? இப்போ என்னங்க பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் நீ ஏன் இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? நீ சமைச்சிருக்க சாப்பாட்டை ஒரு மனுஷன் சாப்பிடுவானா? அப்ப நீங்க மனுஷன் இல்லையா? அடிங்க நாய், ஏத்தா பேச வாய மூறி வாயில கூட வைக்க முடியல. நீ சமைச்சிருக்க சாப்பாட்டை நாய் தான் சாப்பிடும். அப்ப டெய்லி நீங்க தான் சாப்பிடுறீங்க, உங்களை ஏங்க நீங்க நாயையும் திட்டிக்கிறீங்க? சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னா நீ என்னையே நாயின்னு சொல்றியா? நாயின்னு சொன்னேன், நீங்க சொன்னதானங்க நான் கேட்டேன். எப்ப பார்த்தாலும் நீ ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப ஏண்டி ஊளையிட்டு இருக்க, வாய மூறி கேட்க சகிக்கல. ஏதோ நாய் காத்துக்குள்ள ஊளையிடுற மாதிரியே இருக்குது. என்ன பார்த்து உங்களுக்கு நாய் மாதிரியா இருக்கு? உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருந்து நான் நாயா தானே மாறிட்டு இருக்கேன்? ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா மனுஷியா இருந்திருப்பேன், ஒரு நாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நாயா தான் இருப்பேன். ஓஹோ, சண்டை அப்படி போயிட்டு இருக்கா? சண்டைக்கு காரணம் என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. சாப்பாடு தான் பிரச்சனை நினைக்கிறேன். இன்னும் நல்லா பாப்போம், சண்டை இன்னும் முத்த போகுதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நாயின் என்னே சொல்றிய நீ? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் மவளே, இரு வார. இப்ப எதுக்குங்க என்ன அடிச்சீங்க? எனக்கு இந்த அடியெல்லாம் பத்தாதுடி, இந்த வாங்கிக்கோ. ஓ மை காட், அப்பா அடிச்சீங்க, அம்மா விழுந்தி. ஐயோ, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இனிமே எதிர்த்து பேசின கழுத மவளே, அவ்வளவுதான் பாத்துக்க. அப்பா போய் ரொம்ப நேரம் ஆகுதுமா, எவ்வளோ எந்த அப்படி மல்லாக்கப்படுத்து அழுதுட்டு இருக்க, ஏஞ்சி உட்காருமா? மா, ஏமா சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் அப்பாட்ட அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். நான் உனக்கு ஒரு ஐடியா தட்டுமா, அந்த ஐடியா ஃபாலோ பண்ணினா நீ ரொம்ப சந்தோஷப்படுவோமா? ஐடியாவா? அப்படி என்னடா நீ ஐடியா சொல்ல போகிற? இப்போ நீ எதுக்கு அழுதுட்டுருக்க? அப்பா அடிச்சுட்டா இருந்தானே அழுதுட்டுருக்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா ஏதாவது சண்டை போட்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. நீ வேணால் பதிலுக்கு அப்பாவை அடிச்சிருமா? உங்கள் அப்பாவை ஏற்று பேசுறதுக்கே உங்கள் அப்பா என்னை இப்படி அடிச்சுட்டு பஞ்சராக்கிட்டு போயிட்டாரு. இதில் வேற நான் அடித்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என்னை கொண்டே போட்டுருவார். நீ ஏமா அப்பா அடிக்கிற மாதிரி போகிற? நான் சொல்கிற ஐடியா நீ ஃபாலோ பண்ணு. சரி சொல்லு, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ அப்பா சோஃபா செட்டில் உட்காந்துருக்காரு. நீ என்ன பண்ணுறேன்னா அப்பா பக்கத்தில் போகிற, போயிட்டு அப்பாவை பலான்னு கன்னத்தில் ஒரு அறை விடுற. உடனே என்னடின்னு அப்பா உன்னை வந்து மறுபடியும் அறையிறதுக்கு வருவார். நீ சொல்லு, கன்னத்தில் கொசு இருந்துச்சுங்க, அதான் அரைஞ்ச, உங்களை கொசுட்டேருந்து காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்ட ஓடியே திரும்பி பக்கம் ஓடி வந்துருப்பாப்போ. ஐ, இது சூப்பர் ஐடியாவாக இருக்கே, என் மகன் எப்படிலாம் ஐடியா கொடுக்குறாயா. சரி, இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட வேண்டியதான். மகனே மாட்டிக்கிட்டியா? ஐடியா நினச்சி பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. போம்மா போ, ஜெயம் உனக்கு தான், நான் இங்கேருந்து பார்க்குறேன். ஒரு சூப்பரான சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அம்மா பின்னாடியே போய் பார்ப்போம். என்னடி வாங்கினடி பத்தலையா? அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஏண்டி இப்படி கிட்ட வந்து உன் முகரக்கிட்ட இப்ப காமிச்சிட்டு இருக்க? அம்மா, இப்ப எதுக்குடி என்ன அடிச்ச? ஐயோ, நான் எங்க உங்களை அடிச்சேன்? உங்க கண்ணத்துல ஒரு கொசு உட்கார்ந்துருந்துச்சு, அதான் கொசு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினேங்க.
உங்ககிட்ட இருந்து பிளட்டு நிறைய உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சா, அதனால தாங்க உங்களை காப்பாத்தினேன். ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, நானும் உங்களை அடிப்பினாங்க. என் அம்மா சீன் முடிஞ்சு சீக்கிரம் ஓடி வந்துரு, அப்பா எழுந்தான அவ்வளோதான். அத்தாடி எஸ்கேப். அடி பாவி, இப்படி கொசு இருக்குன்னு சொல்லி என்னை அடிச்சு சாய்ச்சிட்டு போயிட்டாளே பாவி மகளே. சரி நம்மளே எஞ்சி உட்காருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை முடிஞ்சுது. ஜனங்களே இது கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கேன். இதான் நம்ம வீட்டில் அடிக்கடி நடக்கிற சம்பவம். இதை பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், இன்னும் அடுத்து ஒரு டூர் மூலமாக உங்களை சந்திக்கிறேன்.